ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி குருமா. அதாங்க பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி குருமா செய்கிறதுக்கு ட்ரையாக இருக்கிற பச்சை பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து நீங்கள் விசில் போட்ட உடனே, குக்கரில் விசில் போட்ட உடனே நல்லா வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இதை வந்து ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் குக் பண்ணிடக்கூடாது. அது மீடியமான லெவல் இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். பச்சை பட்டாணி வேக வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டு எடுங்க. ரொம்ப அதிகமாகவும் பச்சை பட்டாணி வெந்துடக்கூடாது. அதுக்காக வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கொஞ்சம் பாதி உடஞ்சிருக்கணும், அந்த மாதிரி பதத்தில் தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குருமா வந்து பயங்கர டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி குருமா செய்கிறதுக்கு என்னென்னா தேவைன்னா, இதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வந்து பட்டாணி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக எடுத்துக்கிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால தான் நான் வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறோம். உருளைக்கிழங்கை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொதுவாக வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து அதை ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த இதிலே வந்து குழம்புலேயே வந்து பாதி அப்படியே கரைஞ்சிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து மீடியம் சைஸில் தான் கட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குக்கரில் விசில் போட்டு இந்த பதத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பதத்துக்கு தான் வரணும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி விசில் போட்டு இருக்கோம் இல்லைங்க, இதுலேயே வந்து ஒரு கால்வாசி பச்சை பட்டாணி காலி பண்ணிடுவேன். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பச்சை பட்டாணி மட்டும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வேக வச்சிங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தேங்காய் விழுது தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் வந்து துருவனதே வந்து இருக்குது, அதனால் வந்து நான் அதுவே போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி போடுறதுனா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டு நல்லா நைஸாக வர அளவுக்கு நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். குருமாவுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து நீங்கள் வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சோம்பு, பட்டை, லவங்கம் அந்த மாதிரி இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து கரம் மசாலா பவுடர் இருக்கிறதுனால நான் வந்து அதுவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நல்லா வேகிறதுக்கு வந்து இதோடு சேர்த்து வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடு சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கை போட்டுருங்க. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது குக்கரில் வர ஒரு உப்பு போட்டிருப்போம். அதனால் வந்து இந்த உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்குக்கு நீங்கள் தனியாக வேகிறதுக்கு அதுக்கான அளவு மட்டும் போடணும். பச்சை பட்டாணினா அதுக்கு அளவு மட்டும் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருங்க. இதில் தண்ணி எண்ணெய் எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி நல்லா வந்து ஒரு பாதி வேக்காடு உருளைக்கிழங்கு வெந்த உடனே அதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம குக்கரில் வந்து பச்சை பட்டாணி நம்ம வந்து வேக வச்சுருக்கோம்லங்க, அந்த இதை அப்படியே இதில் எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸிங்க இந்த குருமா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த தேங்காய் விழுது
அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இது தேங்காய் வந்து திப்பி திப்பி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு குருமாவில் வந்து இந்த இதை வந்து தேங்காய் விழுது ஊற்றும் போது ரொம்ப நைஸாக இருக்கும். தேங்காய் அரைச்ச மாதிரியே அதில் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் வந்து தேங்காய் சரியாக அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே தேங்காய் வந்து தெரியும், அங்கங்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த உருளைக்கிழங்கு நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. இப்போ இதில் அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து நம்ம அப்படியே இதில் ஊற்றுறோம். சில பேர் வந்து இந்த குருமா வைக்கிறதுக்கு முந்திரி பருப்பை ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பச்சைப்பட்டாணி குருமா வைக்கிறதுக்கு நீங்கள் முந்திரி பருப்பை ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து நீங்கள் பச்சைப்பட்டாணியே வந்து உங்களுக்கு நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கொதி விட்டு நல்லா எடுத்ததுக்கப்புறமா இதில் நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் தூவி நல்ல ஒரு சப்பாத்தி நல்லா செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு தாங்க இது பர்ஃபெக்டாக, இதோட சைட் டிஷ் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது யூஸ்வலாக வந்து வெஜிடேபிள் குருமாவில் எல்லா காய்கறியும் போடுவாங்க, ஆனால் இந்த பச்சைப்பட்டாணி குருமாவில் இது ரெண்டு மட்டும் போட்டு, இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த பச்சைப்பட்டாணி மட்டும் போட்டு செய்வாங்க. அதுவும் பச்சைப்பட்டாணி அதிகமாக போடணும். நீங்கள் நல்லா ஒரு 1.5 கப்பு 2 கப்பு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இது செஞ்சு பாருங்கள். பச்சைப்பட்டாணி குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். இந்த பச்சைப்பட்டாணி குருமா பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பசங்க கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து நிறைய நம்ம பச்சைப்பட்டாணி நம்ம ஆட் பண்ணுறதுனால ஒரு ஸ்வீட் வந்து இது ஸ்வீட்னஸ் வந்து இதில் வரும், தானாகவே இருக்கும் இதில். அதனால் பசங்களுக்கு காரங்கிறதே இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னா எங்கள் வீட்டு மகாலட்சுமி தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஏற்கனவே நான் வந்து எங்கள் வீட்டு மகாலட்சுமி நான் ஏற்கனவே பழைய வீடியோஸில் வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பேன். பட் சில நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்களே அவங்களுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்தணும்ல, அதனால தான் வாங்க பார்க்கலாம் மகாலட்சுமியை. எங்கள் வீட்டு மகாலட்சுமி யாருன்னா ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனரை தாங்க நான் சொல்கிறேன், அந்த மிஷினை தான் நான் சொல்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இது வந்து தரையெல்லாம் வந்து அதில் இருக்கிற தூசி அந்த இதெல்லாம் வந்து டஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கு, க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து எங்கள் வீட்டை சுத்தமாக வைக்கிற மகாலட்சுமி இவங்க தாங்க. ஸோ அதனால் தான் அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன். இந்த பச்சைப்பிராணி குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் மொபைலில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.